மார்னிங் நம்மளோட டெலாம் சேனலில் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனிச்சு, கேப் அப்போ ஓப்பன் ஆகும் இண்டிகேட் பண்ணி மென்ஷன் பண்ணிருந்தோம். அண்ட் தென் நம்மளுக்கு நிஃப்டியும் அதே போல் 104 பாயிண்ட் கேப் அப்போ ஓப்பன் ஆச்சு. ஸோ நம்ம டியூஸ்டே ஈவினிங் கொடுத்துருந்தோம், அதாவது நம்ம டியூஸ்டே மார்னிங் அந்த கால் கொடுத்துருந்தோம். ஸோ டியூஸ்டே ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி நம்ம தேர்ஸ்டேக்காக இந்த கால் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம 17,400 கால் ஆப்ஷனை 38 பாயிண்ட்ஸில் பை பண்ணோம். அண்ட் தென் நம்ம எக்ஸிட் பண்ணது பார்த்தீங்கன்னா 68 பாயிண்ட்ஸில் எக்ஸிட் பண்ணோம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆப்ஷன் ப்ரீமியம் ஈட்டிங்னால ரொம்ப கம்மியாக தான் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரேடில் நம்மளுக்கு 31 பாயிண்ட்ஸ் தான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 1550 ருபீஸ் தான். ஸோ 93% இந்த ட்ரேடில் ரிட்டர்ன்ஸ் இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தேன். ஸோ இந்த லீவ் வந்ததுனால ஆப்ஷன் ப்ரீமியம் ஈட்டிங் இருந்ததுனால நம்மளோட ப்ரீமியம் ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு. அண்ட் தென் அதை தாண்டி ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 17,421 மேலே இருந்தால் தான் புலிஷ்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் நான் இங்கே ட்ராப் பண்ணி வச்சுக்கிறேன். மார்க்கெட் அதை தாண்டி ஒரு 5 மினிட் கேண்டில் கூட மேலே க்ளோசிங் வைக்க முடியல. அண்ட் தென் அந்த லெவலுக்கு கீழே இருந்தால் வெறும் ஆப்ஷன் ப்ரீமியம் ஈட்டிங் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சேம் அதே சில நேரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே வந்து த்ரோ அவுட் த டே இந்த லெவலுக்குள்ள இருந்துச்சு. அண்ட் தென் எண்ட் ஆஃப் டே மட்டும் தான் இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. அண்ட் தென் பேங்க் நிஃப்டியும் இதே கதை தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வந்து ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் மார்க்கெட்டு அந்த ரேஞ்ச் வரைக்குமே எண்ட் ஆஃப் தி வரைக்கும் போயிருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் இங்கே எக்ஸ்பைரி வந்து இப்படியாவது இந்த சைடேஸ் மார்க்கெட்டை பிரேக் பண்ணிட்டு மேலேயே கீழே போக நினைச்சு தான் நான் வந்து ஈச் அண்ட் எவரி கால்ஸ் ப்ரீமியம்ஸில் கொடுத்துட்டு இருந்தேன். பட் எல்லா கால்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் அடிச்சு எண்ட் ஆஃப் தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு சைடேஸில் போய் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் நாளைக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியில் வந்து ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ அந்த கேப் ஆர்டர் மார்க் பண்ணிங்க. ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலே ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ அதோடைய கோஆர்டினேட்ஸ் இது. ஸோ இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டு கேப் ஆர்டர் மார்க் பண்ணிங்க. அண்ட் தென் நாளைக்கு மார்க்கெட் ஒரு வேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 7 மணிக்கு இந்த கேப் ஆர்டரில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிஃப்டிக்கு புல்லிஷாக இருக்கணும்னா அதுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 39,620 மேலே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகணும். ஸோ பேங்க் நிஃப்டி இந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகணும். 20 ஸோ 23 இங்கே இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ 20 மேலே ட்ரேட் ஆகணும். 20 மேலே ட்ரேட் ஆனால் தான் பேங்க் நிஃப்டி புலிஷாக இருக்கும். அதே மாதிரி நிஃப்டிக்கு நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்த அதே லெவல் தான் 17,421. ஸோ இந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆனால் தான் புலிஷு. இன்பிட்வீன் இந்த கேப் பெட்டர் அந்த நமக்கு கொடுத்த அந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் இன்னைக்கு எப்படி சைடேஸாக போச்சோ அதே மாதிரி தான் நாளைக்கு சைடேஸாக போகும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பர்சனல் ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த மாதிரி டேட்டா ஒர்க் பண்ணுறவங்க மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங் 6:00 யூஎஸ் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பர்சனல் ட்ரேடு பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நாளைக்கு நான் இன்னைக்கு நான் பொசிஷன் ட்ரேட் எதுவுமே எடுக்கலை. ஸோ நாளைக்கு நான் வந்து இந்த டேட்டாவே மீறி நான் ஏதாவது பொசிஷன் ட்ரேட் எடுக்கணும்னா அதுக்கு எனக்கு நல்லதாக ஒரு க்ளோசிங் இருந்தால் தான் நான் வந்து பொசிஷன் ட்ரேட் போவேன். ஸோ ஒன் ஆர் லெஸ் நான் பொசிஷன் ட்ரேட் வந்து வீக்கெண்ட்ஸ் அவ்வளோ கொண்டு போகிறது கிடையாது. ஸ்ட்ராங்கான க்ளோசிங் இருந்தால் மட்டும்தான் நான் வீக்கெண்டில் பொசிஷன் ட்ரேட் கொண்டு போவேன். ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் லாங்க ப்ரெஸ் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த சைடேஸ் ரேஞ்சில் போயிட்டு இருந்தால் அந்த சைடேஸ் ரேஞ்சில் இன்னும் மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த லெவல்லாம் வந்து பிரேக் பண்ணலை. ஸோ பிரேக் பண்ணால் தான் வந்து லாங்கர் ப்ராஸ்பெக்டிவ்ல நம்மளால கிளியராக ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம முன்ன சொன்ன மாதிரியே கம்மியான குவான்டிட்டியில் இன்ட்ராடே அண்ட் ஸ்கால்ப் ட்ரேடிங் மட்டும் பண்ணுங்கள். பொசிஷனல் ட்ரேடு அவ்வளோ சீக்கிரமாக போகாதீங்க. அன்லெஸ் ஆர் அன்டில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் இருந்தால் மட்டும் பொசிஷனல் ட்ரேட் போங்க. அதுவுமே வந்து ரொம்ப நாள் கேரி பண்ணுவாங்கன்னா 2 நாள் 3 நாள் அதுதான் அதிகபட்சம். ஸோ இப்போதைக்கு பொசிஷனல் ட்ரேட் அண்ட் ஸ்கால்ப் ட்ரேடிங் தான் அட்வைசபிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மட்டும் சந்திப்போம். மகிழ்ச்சி.